Thank you.
கொடுக்கப்பட்டது. கருவிலே எப்படி இருக்கிறது என்றால் மாதம் போராம் தலை முதுகுண்டாகும், மூன்றாம் மாதம் கை கால்கள் அரை விரல்கள் உண்டா, நான்காம் மாதம் நாசி உண்டாகும், ஐந்தாம் மாதம் செவி நாவு கண்கள் உண்டாகும், ஆறாம் மாதம் நரம்புகள் எல்லாம் எலும்பை வரித்து பிடிக்கும், ஏழாம் மாதம் மூச்சு உண்டாகும், எட்டாம் மாதம் தாயார் உண்ட அன்னரசங்கள் எல்லாம் தொப்புள் கொடியால் வழி சென்று குழந்தைக்கு உடம்பு வளர்க்கும், அப்படி ஒன்பதாம் மாதம் குழந்தை பூரண வளர்ச்சி பெற்று அறிவு உண்டாகும். அந்த அறிவு உண்டான காலத்திலே அந்த குழந்தையாக பட்டது ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கும். அது எப்படி என்றால், வேதாதி வேதம் பிறவிகள் தோறும் பிறந்திழைத்தே மரலி கூறுவரும் ஒன்றிழைத்தோ ஆதாரம் பின்னிரு மாதார விந்தத்தை அடைவதுவே. இப்படி அறிவு உண்டாகி இந்த பிறவிக் கடலிலே இருந்து என்னை மீட்டுக் கொள்வதற்காக அந்த பகவானை நோக்கி தோற்றம் செய்யும் காலத்தில் நாரத முனியாக பட்டவர் என் தாயாருக்கு உபதேசம் செய்வதை போல இந்த தத்துவங்களை எல்லாம் எடுத்து சொன்னார். அப்போது என் தாய் வயிற்றில் இருந்து இப்படியாக இரண்டு கார் உயிரை கேட்டுக்கொண்டேன் சுவாமி. நடுவில் எங்கோ தவறு நிறைந்திருக்கிறது என்று நினைத்து அந்த
சிவாச்சாரியார் விழித்து போவார் என்று இந்த விருத்தம் வந்திருக்கிறது. இதனுடைய விருத்தாந்தம், இந்த விருத்தாந்தத்தினுடைய விளக்கம் அன்றாட நமது வீட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம்தான். நமது குழந்தைகளானது நம்முடைய கைப்பொருள், அதாவது மூக்கு கண்ணாடி, கை கடிகாரம் போன்றவற்றை கையில் எடுத்துக் கொள்வீர்கள். அப்பொழுது அந்த குழந்தையை என்ன செய்வீர்கள்? அடித்து மிரட்டி அந்த குழந்தையிடம் இருக்கும் பொருளை மிரட்டலாகலாம். அப்பொழுது அந்த குழந்தை என்ன ஆகுது? கையில் இருக்கும் பொருளை வீசி எறியும். அதனால் பொருளும் சேதமாகும், அந்த குழந்தைக்கும் அடி. ஆனால் பெரும்பாலானவை அப்பா Yeah.
தாங்கள் என்னதான் அடியேனை துன்புறுத்தினாலும் அடியேனுக்கு தாங்கள் தான் குரு. ஆகையினாலே என்னை மன்னித்து அருள் செய்ய வேண்டும் என்று சுவாமி. மன்னித்து ஆசி வழங்க சொல்கின்றார். Oh!
எத்தனை தெரியுமா? அரியணை என்று சொன்னால் Hello.
Thank you.
Thank you.